யூரோப்பியன் கிரிக்கெட் சீரீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாமளும் எவ்வளவோ கிரிக்கெட் பார்த்துருப்போம், பட் இந்த யூரோப்பியன் கிரிக்கெட் சீரீஸில் நடக்கிற சம்பவம் எல்லாமே வேற லெவல். அஃப்கோர்ஸ் இந்த மேட்சஸ் நடக்கிற ஊர்களில் கிரிக்கெட் அவ்வளோவா ஃபேமஸ் கிடையாது, இருந்தும் அங்கே நிறைய பேர் செம்மையாக ஆடவும் செய்கிறாங்க, அதை நிச்சயம் பாராட்டலாம். இருந்தாலும் யூரோப்பியன் கிரிக்கெட் சீரீஸில் நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸும் நடக்கும், அந்த மூமெண்ட்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல யூரோப்பியன் கிரிக்கெட் சீரீஸ் பற்றி ஒரு 30 செகண்ட்ஸில் சொல்லிடுறேன், தென் ஃபன் மேட்டருக்கு போவோம். யூரோப்பியன் கிரிக்கெட் லீக் அப்படிங்கிறது யூரோப்பில் கிரிக்கெட்டை ஃபேமஸ் ஆகிறதுக்காக 2019 தொடங்கப்பட்ட ஒரு டோர்னமெண்ட். ஜெர்மனி, ஸ்பெயின், ஸ்வீடன் அப்படின்னு நம்ம கிரிக்கெட்டில் பெருசாக கேள்விப்படாத டீம்ஸ்லாம் இங்கே ஆடுறாங்க. கண்டிப்பாக நம்ம ஐபிஎல்ல பார்க்குற அளவுக்கு ஹை குவாலிட்டி கிரிக்கெட் இங்கே இருக்காது, இருந்தும் இங்கேயும் நிறைய நல்ல பிளேயர்ஸ் அண்ட் டீசென்ட் குவாலிட்டி கிரிக்கெட் பார்க்க முடியும். ஆனால் ஒரே விஷயம், பெரும்பாலும் இவங்க ஆடுற கிரவுண்ட்ஸில் சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும், அதான்ப்பா வழுக்கும். ஸோ இந்த மேட்சஸில் குவாலிட்டி கிரிக்கெட் ஈக்குவலாக ஃபன்னி மூமெண்ட்ஸையும் பார்க்க முடியும். ஆல்சோ இங்கே இருக்கிறவங்களுக்கு கிரிக்கெட்டும் கொஞ்சம் புதுசு, ஸோ நிறையா காமெடி ஆஃப் எரர்ஸும் பார்க்கலாம். வாங்க இப்போ ஒன்றொன்னா பார்ப்போம். முதல்ல நாம் பார்க்க போகிறது நம்ம ஏரியா மேட்சில் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஓவரோட மொதல் 5 பாலையும் ஒருத்தனையும் ஆடிட்டு லாஸ்ட் பால் மட்டும் பொறுப்பாக சிங்கிள் வாடான்னு பறந்து வருவானுங்க. நான் ஸ்டேடியமில் நாம் என்ன பண்ணுவோம், வந்த வழியே ஓடி போயிரு, நெக்ஸ்ட் ஓவர் நான் தான் பிடிப்பேன்னு திரும்பி நின்றுவோம். ஒரு ஓவர் ஃபுல்லாக இவரே பிடிப்பாராம், லாஸ்ட் பால் சிங்கிள் வர சொல்லுவாராம். நல்ல கதையாக இருக்கே. ஆனால் இங்கே ஸ்ட்ரைக்கர் ஆல்மோஸ்ட் ரன்னர் ரெண்டுக்கே வந்துட்டாரு, அப்போ தான் நான் ஸ்டேக்கருக்கு மனசாச்சு உறுத்து இருக்கு. ஸோ நாம் ஓடிடுவோம், அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ தான் கதையில் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு, இப்போ தான் கர்மா இஸ் எ பூமர்னு ப்ரூவ் ஆகுது. நாம் நல்லது நினச்சா நமக்கு நல்லது தான் நடக்கும். இங்கேயே தான் நடந்துச்சு. பாலை கலெக்ட் பண்ணி ரன் அவுட் பண்ண வேண்டிய விக்கெட் கீப்பர் தாத்தா பாலை பிடிக்காமல் விட்டுட்டாரு. தன்னோட டீம்மேட்டுக்காக விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண நினச்ச அந்த நல்ல உள்ளத்துக்கு விக்கெட்டும் கிடச்சிச்சு, ரன்னும் கிடச்சிச்சு. ஆல் தேங்க்ஸ் டு த விக்கெட் கீப்பர் தாத்தா. கடவுள் இருக்கான் குமார். அடுத்தது வேற லெவல் ஃபீல்டிங். இதுவும் ஏரியா மேட்சஸ்ல நடக்கிற ஒன்று தான். நம்ம ஈஸியாக கேட்ச் ஆர் ஃபீல்டிங் பண்ண வேண்டிய ஒரு பாலை எங்கேயோ ஒருத்தன் பறந்து வந்து நம்ம டீம்மேட் தட்டி விடுவான்ல, அதே மேட்டர் தான் என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். நீ வராமல் இருந்தாலே அசால்ட்டாக ஸ்டாப் பண்ணியிருப்பேன், நின்று போன பாலுக்கு எதுக்குடா இவ்வளோ ஃபோர்ஸோட ஓடி வரேன்னு அந்த ஃபீல்டருக்கே தோணியிருக்கும். இப்போ நாம் பார்க்க போகிறது த ஃபேமஸ் மூன் பால் டெலிவரி. அதாவது பவுலரும் ஃபீல்டரும் இப்போ ஹை கேட்ச் விளையாட போகிறாங்க, பார்த்து சந்தோஷப்படுங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது கைப்புள்ள ஷாட். பும்ரா, மலிங்கா, ஸ்டார்க் மாதிரி பவுலர்ஸோட யார்கரை எப்படி ஆடணும்னு ஒரு சின்ன டெமோ. என்ன தலை கல்லியே போட்டாங்களா, வயசான காலத்துல எதுக்கு. அடுத்ததா ஒரு ஸ்டன்னிங் கேட்சை பார்க்க போறோம், அதை நீங்களே பாருங்க. இருந்தாலும் இதையெல்லாம் டிராப் பண்றது ஓவர் பாஸ். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க இருக்கிறது தோனி, கில்கிறிஸ்ட் மற்றும் பவுச்சர். இவங்க எல்லாரையும் விட அல்டிமேட் விக்கெட் கீப்பிங் மூமெண்ட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு பாலில் 4 ரன்னை நீங்கள் பார்க்க போறீங்க. இதில் என்னையா இருக்கு, ஸ்கோர் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கலாம், பட் கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத 4 ரன். பெரும்பாலும் இந்த விக்கெட் ஒரு எச்சரிக்கையா இருக்கும். இப்போ நாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஜம்பிங் ஜப்பாங் ரன் அவுட்டை பார்க்க போறோம். அப்செட்டிங் த ஃபீல்டு அவுட் கொடுத்துருவாங்கன்னு பேட்ஸ்மேன் கேர்ஃபுல்லாக இருக்கலாம், பட் இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நல்ல த்ரோ, பட் பேட்ஸ்மேனும் நல்ல கோஆப்ரேஷன். ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் இப்படி கோஆப்ரேட் பண்ணால் எந்த ஃபீல்டிங் டீமுக்கும் பிரச்சனையே இருக்காது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது தான் ஹைலைட் இன்சிடென்ட். வெறித்தனமாக பாலை ஃபீல்டிங் பண்ணுறது தான் இப்போ பார்க்க போகிறீங்க.
ஸ்டன்னிங்கான டைவ் எஃபெக்ட், இதில் என்ன காமெடி இருக்கு, நல்ல ஒரு பிக்கப்பு, எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்காப்புல. ஒன்றும் புரியலையே. இருங்க ஜி, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, திருப்பி பண்ணுங்க. நல்ல மனுஷன், அவரே ஃபோர் கொடுத்தாரு, இல்லைன்னா அப்பேர் கன்ஃபியூஸ் ஆயிருப்பார்ல. யூரோப்பியன் கிரிக்கெட் சீரீஸ் காமெடிஸில் இது ஒரு சின்ன சாம்பிள் தான். இதே மாதிரி இன்னும் நிறைய சிறப்பான சம்பவங்கள் இருக்கு. இந்த வீடியோ ரெஸ்பான்ஸை வச்சு நெக்ஸ்ட் பார்ட்டு போடலாமா வேணாமா டிசைட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி பார்ட் டூ வீடியோ வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பார்ட் டூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த எந்த மூமெண்ட் ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் ஏரியா மேட்சில் நடந்திருக்கா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றபடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு டிசிஎன்ஐ சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். கேன் அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.